ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எக் பஃப்ஸ். நான் இன்றைக்கி 12 பஃப்ஸ் பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 பஃப் பேஸ்ட்ரி, 6 முட்டை எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 வெங்காயம், 1 தக்காளி, 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இவ்வளவு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பேனில் ஆயில் சூடானதும் வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கின உடனே இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கின உடனே தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா வதங்கின உடனே மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளுடைய ஸ்டஃப்பிங் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம பஃப் பேஸ்ட்ரியை ரெடி பண்ணிடலாம். முதல்ல ஒரு ஒர்க் சர்ஃபேஸ்லாம் மாவை தூவிக்கோங்க. அதுக்கு மேலே பஃப் பேஸ்ட்ரி வச்சு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் மாவை தூவி வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த பஃப் பேஸ்ட்ரியை 6 பீசஸாக கட் பண்ண போகிறோம். அப்புறம் ஒவ்வொரு பீசஸாக சப்பாத்தி கட்டையில் வச்சு ரோல் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லா பீசஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது அதில் ஒரு பீஸை எடுத்து 4 ஓரங்கள்லையும் தண்ணீரை தடவி விட்டுருங்க. அடுத்தது 1 ஸ்பூன் ஃபில்லிங்கை இதில் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு மேலே 1/2 எக்கை வச்சுருங்க. வச்சுட்டு அப்படியே ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. 4 பக்கமும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா சீல் பண்ணி விட்டுருங்க. இப்போது முதல் பஃப் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததும் இதே மாதிரி 4 ஓரங்கள்லையும் தண்ணீர் தடவிட்டு அந்த ஃபில்லிங்கை வச்சுட்டு 1/2 எக்கையும் வச்சுட்டு 4 பக்கமும் ஃபோல்ட் பண்ணி சீல் பண்ணிடுங்க. இதே மாதிரி எல்லா பஃப்ஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த பஃப்ஸ் மேலே பட்டர் இல்லைன்னா எக்கு இல்லைன்னா பால் ஏதாவது ஒன்றை தடவி விட்டுருங்க. அப்போதான் நம்மளுடைய பஃப்போட மேல் பகுதி கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். இப்போது நம்மளுடைய பஃப்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இனி இதை அவனில் 350 டிகிரி ஃபாரன்ஹைட்டில் 30-45 மினிட்ஸ் வச்சு எடுத்துடலாம். இது ஒவ்வொரு அவனை பொறுத்து மாறுபடும். சில அவனில் 30 மினிட்ஸ்லேயே ரெடி ஆயிரும். பஃப்போட நிறம் கோல்டன் ப்ரௌனாக மாறிடுச்சுன்னா நம்மளுடைய பஃப் ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம். அந்த ஸ்டேஜில் நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். இப்போது நம்மளோட பஃப்ஸ் கோல்டன் ப்ரௌனாக மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய எக் பஃப்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். என்னோடய ரெசிபீஸ் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸை பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.